நாலு மணிக்கே சாத்து சொன்னாங்க. நாங்கள் சாத்திட்டு எங்கள் வீடு பக்கத்தில் தான் சந்தில் இருக்குது. நாங்கள் குழந்தைங்களை வச்சு முன்னாடி விளையாடிட்டு இருந்தோங்க. ஒரு கதவு மட்டும் திறந்து இருந்துச்சுங்க. குழந்தைங்க திறந்துட்டாங்க. அந்த நேரத்தில் இவங்க வந்துட்டு நீங்கள் கடை திறந்து இருக்கிறீங்க, எங்களுக்கு பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்லைங்க, நாங்கள் கடை நாலு மணிக்கே சாத்திட்டோம், நாங்கள் சும்மா தான் உக்காந்துட்டுருக்குறோம்னு சொன்னாங்க. இல்லை, நீங்கள் கடை திறந்துருக்கிறத நாங்கள் பார்த்துட்டோம், 500 ரூபா கொடுக்கணும், நீங்கள் 300 ரூபா கொடுங்க அப்படின்னு. நாங்கள் இல்லைங்க, அவ்வளோ வியாபாரமெல்லாம் இல்லைங்க, காசு இல்லைங்க அப்படின்னு சொன்னோம். நீங்கள் கொடுக்குறீங்களா இல்லை கூட்டிகிட்டு சாவி எடுத்துகிட்டு போட்டுங்களா, அப்புறம் நீங்கள் போய் கோர்ட்டில் கட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் எங்களுக்கு வேறு யாரும் இல்லைங்க பேசுகிறதுக்கு அந்த நேரத்துக்கு, அதனால் காசு கொடுத்துட்டோங்க. அவங்க 100 ரூபாய்க்கு பில்லு கொடுத்துருக்குறாங்க. கொரோனா வைரஸிலிருந்து மக்களை பாதுகாக்கவும் தொற்று பரவாமல் தடுக்கவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தமிழக அரசு கோடிக்கணக்கில் நிதி ஒதுக்கியிருக்கு. கொரோனா விழிப்புணர்வு நிதியை செலவழிப்பதில் கூட முறைகேடுகள் நடைபெறுவதா குற்றம் சாட்டப்படுது. குறிப்பாக கொரோனா விழிப்புணர்வு நோட்டீஸ், விளம்பர போஸ்டர், பிரச்சார வாகனம் போன்றவற்றிற்காக அரசு ஒதுக்கிய நிதியில 40% மட்டுமே செலவு செஞ்சுட்டு மீதமுள்ள நிதியை அதிகாரிகளே பங்கிட்டுக் கொள்கிறார்கள்னு மக்கள் பரவலாக பேசிக்கிறாங்க. இதுபோலவே மாநகராட்சியிலும் பல முறைகேடுகள் நடக்குதுன்னு சொல்கிறாரு சேலம் வழக்கறிஞரும் திமுக மாணவரணி மாநில துணைச் செயலாளருமான தமிழரசன். தமிழக முதல்வர் கொண்டு வருகிற நல்ல திட்டங்களை நாங்கள் வரவேற்கிறோம், அதை ஆதரிக்கவும் செய்கிறோம். ஆனால் நல்ல திட்டங்கள்ங்கிற பெயரில் அதிகாரிகள் கொள்ளையடிப்பதை ஆட்சியாளர்கள் ஏன் கண்டுகொள்ளாமல் இருக்கிறாங்கங்கிறது தான் பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்கிறார். சேலம் மாநகராட்சி அதிகாரிகள் அரசு அறிவித்த நேரத்தை கடந்தும் கடையை திறந்து வைத்திருப்பவர்கள் மீது வழக்கு போடுவதும் மாஸ்க் அணியாமல் இருப்பவர்களுக்கு அபராதம் விதிப்பதும் நல்லது தான். ஆனால் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த July 21 27வது வார்டில் பெட்டிக்கடை நடத்தி வர 65 வயதுள்ள சாரதான்றவங்க மாலை நேரத்தில் கடையை மூடிவிட்டு கடைக்கு பின்னால் இருக்கிற வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. மாநகராட்சி அதிகாரிகள் 3 பேர் அங்கே சென்று, நீ ஏன் மாஸ்க் போடவில்லை, இனி நீ கடையை திறக்க முடியாது என்று மிரட்டி 500 ரூபாய் அபராதம் கேட்டுள்ளார். ஆனால் சாரதாவுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையே வாக்குவாதம் நடந்து அந்த 500, 400, 300, 200 என பேரம் பேசி கடைசியாக 100 ரூபாய் பெற்றுக்கொண்டு அபராத ரசீது அழித்து விட்டு சென்றுள்ளனர். 100 ரூபாய் இழந்த சாரதா கோபத்தில் அதிகாரிகளை திட்டிக் கொண்டிருந்தார். நான் அவரிடம் ஆறுதல் சொல்லி ரசீதை வாங்கி பார்த்தபோதுதான் தெரிந்தது அதில் சீல் மற்றும் அதிகாரிகளின் கையொப்பம் இல்லை என்பது. இது குறித்து மாநகராட்சி அதிகாரிகளிடம் புகார் சொல்லி வசூல் செய்தவர்கள் யார் என கண்டுபிடித்து நடவடிக்கை எடுங்கள் என்றேன். அதன் பிறகு சூரமங்கல மண்டல திட்ட அலுவலர்கள் ஜெயச்சந்திரன், ரவிச்சந்திரன், உதவியாளர் தங்கமணி ஆகிய மூவரும் வந்து வசூல் செய்தது தெரிய வந்தது. அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதாக சொன்னார்கள். ஆனால் நடவடிக்கை எடுப்பது போல தெரியவில்லை. இதுபோல் பலரும் பில் புக் வைத்து கொண்டு கலெக்ஷன் செய்து வருகிறார்கள் சேலம் மாநகராட்சியில் என்று ரசீதுகளை காண்பித்தே குற்றம் சாட்டினார் தமிழரசன். தொடர்ந்து பேசிய அவர், இதை கூட ஒரு வகையில் வைத்துக் கொள்ளலாம், 500,000 ரூபாய்க்கு விழிப்புணர்வு நோட்டீஸ் அடித்ததாகவும் போஸ்டர் அடித்ததாகவும் போலி பில் போட்டுள்ளார்கள். ஆனால் யாரும் எந்த நோட்டீஸையும் கண்ணால் கூட பார்க்கவில்லை. 30 நோட்டீஸ் மட்டும் அடித்துவிட்டு 100 நோட்டீஸ்க்கு பில் வாங்கி கொண்டு பணத்தை அதிகாரிகளே ஏப்பம் விட்டு விட்டனர் என்று குற்றச்சாட்டுகளை அடுக்கிக் கொண்டே போகிறார். முதல்வர் எடப்பாடி பழனிசாமியின் சொந்த மாவட்டமான சேலத்திலேயே இப்படி என்றால் மற்ற மாவட்டங்களில் நிலை எப்படி இருக்கும் என்று கேள்வி எழுப்புகிறார்கள் திமுகவினர். நோட்டீஸ் அச்சடிப்பது தொடர்பாக வேறு சில மாவட்டங்களில் உள்ள அச்சகங்கள் சிலவற்றில் விசாரித்தோம். முதலில் லட்சக்கணக்கில் நோட்டீஸ் அச்சடிக்க ஆர்டர் செய்துவிட்டு பில் போட்டவுடன் 30% மட்டும் அச்சடியுங்கள் என்று மீதி பணத்தை வாங்கி சென்று விடுவார்கள் என்கிறார்கள் அச்சகத்தினர். தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கல்வி சேவையில் 26 ஆண்டுகள், 40,000-க்கும் மேற்பட்ட மாணவர்கள். மெடிக்கல், இன்ஜினியரிங், அக்ரி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அலைட் ஹெல்த் சயின்ஸ், பாலிடெக்னிக், நர்சிங், பார்மசி, டீச்சர் எஜுகேஷன், LKG முதல் MBBS வரை. தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பெரம்பலூர், திருச்சி மற்றும் சென்னை. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, மின்னம்பலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.